நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக விடுங்க, ஸோ கண்ணிலெல்லாம் பட்டுறாமல் ஸோ சேஃப்டியாக இருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாதது மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பிகாஸ் நானே இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது எது இருந்துச்சுனாலுமே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் தெரியல தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கூட நீங்கள் மிஸ் ஆகிடலாம். ஸோ இன்றைக்கு ஒரு வீடியோவை பற்றி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னா, இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உடனே சொல்லிடுவாங்க, டே நீ அவங்க போட்டனால தான் நீ வீடியோ போட்ட, நீ காப்பி பண்ணி போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன், அவங்க வீடியோ கூட என்ன பார்க்கவே இல்லைப்பா. ஸோ ஓகே, நம்மளோட வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்க, அதாவது இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸு அப்புறம் நிறைய ஆப்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எல்லாமே எனக்கு நிறைய இது தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்மளோட சோஷியல் மீடியாஸ் இதுலேயும் ஃபாலோ பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலிகிராம் எல்லாமே இருக்குது, ஃபாலோ பண்ணலன்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ தீபாவளி ஸ்பெஷல் அப்படிங்கிறனால தீபாவளி மாதிரி நம்ம வாட்ஸ்அப்லேயும் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா சுட சுட புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்னெல்லாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்ட்டு நம்ம எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் அதாவது நம்ம முதல்லையே நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம சோஷியல் மீடியாஸில் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருப்பேன், என்னோடய எடிட்டிங் தான் அது, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, வாட்ஸ்அப் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ. டோட்டலாக ஒரு 8 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, சூப்பராக இருக்கிறது என்ன அப்படின்னா, எதுலேயோ நம்ம வந்து டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜை வந்து ஷெடியூல் பண்ணி அனுப்ப முடியும், ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை வேண்டாம், வாட்ஸ்அப்பில் ஷெடியூல் பண்ணி அனுப்ப முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஆப்பு ஸ்கைடிட் அப்படிங்கிற ஒரு ஆப் தான். இந்த ஆப் வந்து எதுவும் பெய்ட் ப்ரொமோஷனா இல்லவே இல்லை. நீங்கள் வந்து இந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 2 MB தான். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேவா? 2 MB தானே ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் இல்லை, எல்லாமே செக் பண்ணி தான் வச்சுருக்கோம், வைரஸ் எதுவுமே அதில் இல்லை, எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஸ்கைடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் அதாவது அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும், சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் பெர்மிஷன் அலோவ் பண்ணிடுங்க, எந்த ஒரு ப்ராப்ளமே வராது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சைடு பார்த்திங்கன்னா எனபிள் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம எனபிள் பண்ணிக்கலாம், அதாவது செட்டிங்ஸ்குள்ளே வந்து இது வந்து ஆஃபில் இருக்குது இல்லையா, ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது பெர்மிஷன்ஸ் மாதிரி கேட்கும், நம்ம ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யாருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படிங்கிறது கேட்கும், ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு வந்து எந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கேட்க, நான் வந்து என்னோட பெர்சனல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட பெர்சனல் வாட்ஸ்அப்பில் இருந்து நம்மளோட சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஸோ ஆர்பிடெக், ஸோ ஓகே செலக்ட் பண்ணியாச்சு, இதில் வந்து ஆர்பிடெக் அப்படிங்கிறத மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு டைம் வந்து நான் எடுக்கிற டைம் 3:17. ஸோ நான் 3:18 அப்படிங்கிறதுக்கு செட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நம்ம வந்து டைம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும்ல, அதாவது டைம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 3:18 அடிச்சுட்டு PM வச்சிடுறேன். ஸோ சாரி, அன்ஃபார்ச்சுனேட்லி 3:18 ஆயிடுச்சு, ஸோ 3:19 வச்சுக்கலாம். ஸோ நீங்களுமே இந்த டிப்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஹாப்பி தீபாவளி போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் கொடுத்துருங்க, இதிலையுமே இக்னோர் கொடுத்துருங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஷெடியூல் ஆயிரும். ஸோ பார்க்கலாம் 3:19 என்ன ஆகுதுன்னு, அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மொபைலை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆக்சஸ் பண்ணும். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணவே வேண்டாம், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ 3:19 ஆகும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 3:19 ஆயிடுச்சு, இப்போதைக்கு எதுவும் ஆகலை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம், பாருங்கள். ஸோ இதில் உள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு லாக் போட்டிருக்கக்கூடாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு லாக் போட்டிருக்கக்கூடாது. நான் வாட்ஸ்அப்புக்கு லாக் போட்டிருக்கனால
எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக போகல, லாக் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரிலாம் லாக் வச்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து விட்ருங்க, உங்களுக்கு வந்து அது வந்து போயிடும். ஸோ பாருங்கள், நான் லாக் எடுத்த விடனே சென்ட் டூ அப்படின்ட்டு அதுவாகவே சர்ச் பண்ணுது, ஆர்பிடெக் அப்படின்ட்டு அதுவாகவே சர்ச் பண்ணிடுச்சு. அதுவாகவே சர்ச் பண்ணிவிட்டு ஹாப்பி தீபாவளி அப்படின்ட்டு அதுவாகவே டைப் பண்ணி மெசேஜெல்லாம் அனுப்பிடுச்சு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி அதுவாகவே செஞ்சிருச்சு. நீங்களுமே இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் உள்ள மெயினான ரீசன், ஸோ மேலேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்கைடிலேருந்து மெசேஜ் வந்துட்டு யுவர் மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு. ஸோ இதில் உள்ள மெயினான ரீசன் வாட்ஸ்அப்புக்கு லாக் இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ரெண்டாவது டிப்ஸு, வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து நம்ம மொபைலில் பாதி அடிக்கிறது வாட்ஸ்அப் தான். என்னடா இது இவ்வளோ ஸ்டோரேஜ் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வரிசையாக வந்து டெலிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் வந்து தேவை இல்லாத, அதாவது தேவை உள்ளது பாதி இது டெலிட் ஆயிரும். அனுபவம் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வாட்ஸ்அப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் தான். இது ஏன்டா இவ்வளோ ஸ்டோரேஜ் அடைக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வழி இருக்குது, வாட்ஸ்அப்லேயே இருக்குது. வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான மெசேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 48 GB 11 GB மட்டுமே வாட்ஸ்அப் கண்டி இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே வேறு இது. ஸோ இதில் பாருங்கள் ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இது என்ன அப்படின்னா நிறைய டைம் வந்து யாராவது இந்த ஒரு மெசேஜே நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.9 GB எனக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்படி ஃபார்வர்டான மெசேஜெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்னே ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் செலக்ட் ஆல் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. பாருங்கள் 3.4 GB எனக்கு ஃபார்வர்ட் ஆனதே நிறையா மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க, உங்கள் மொபைல்லையும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது லார்ஜர் தேன் 5 MB, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 MB மேலே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டுது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் வேணுங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து இதிலேயே டேரெக்டாக நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். எது வேணும் வேண்டான்ங்கிறத ஈஸியாக டேரெக்டாக பார்த்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் உள்ள உங்கள் காண்டெக்ட்ஸில் நிறைய பேர் அது சைடில் பாருங்கள் எம்பி வந்து காட்டுது. உங்களுக்கு வந்து எத்தனை எம்பி, ஸோ சாரி, அதாவது எந்த காண்டெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அதிகமான எம்பி வந்திருக்கு, அதாவது இந்த காண்டெக்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் 3 MB 10 MB அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ சில காண்டெக்ட்ஸ் இங்கே பாருங்கள் 100 MB இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காண்டெக்ட்ஸை மட்டும் கிளிக் பண்ணி அவங்களோட டேட்டாஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதனால் என்ன யூஸஸ்னால் அவங்க எதுவும் தேவையில்லாத அனுப்பியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அவங்களோட காண்டெக்ட்ஸை மட்டுமே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட காண்டெக்ட்ஸ் உள்ளது மட்டும் நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது டிப்ஸு, வாட்ஸ்அப்பில் ஒருத்தங்களுக்கு நீங்கள் சேட் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக சேட் பண்ணுறீங்க எப்படினாலும் ஓகே, ஆனால் அவங்களோட சேட்ஸை வந்து நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது. எனக்கு அதெல்லாம் வேணும் ஆனால் ஹைட் பண்ணி வைக்கணும், அதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த கண்டெக்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஆர்ச்சிவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட்ஸ் ஹைட் ஆகிடும். ஆர்ச்சிவ்ங்கிற மீனிங் வந்து ஹைட் எல்லாமே ஒரு இது தான். ஸோ ஹைட் ஆயிடும். ஸோ ஹைட் ஆனதுக்கப்புறம் ஹைட் ஆயிரும் நான் எப்படா போய் பார்க்குறேன் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அதில் கீழே ஆர்ச்சிவ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஹைட் பண்ண, அதாவது இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு அவ்வளோலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஆர்ச்சிவ்ங்கிறது சின்னதாக தான் இருக்கும், ரொம்பவே தெரியாது. ஆர்ச்சிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை பேரை ஹைட் பண்ணிக்கிங்க எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாலாவது டிப்ஸு, வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஒரு கஸ்டமர்ஸ் வந்தாங்க, அவங்களோட காண்டாக்ட்ஸ் வந்து கீழே போயிடுச்சு, அதை நான் ஒவ்வொரு டைமும் தேடி தேடி எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்க நம்பர்லாம் நீங்கள் சேவ் பண்ண வேண்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காண்டாக்டை லாங் ப்ரெஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுருங்க. அதை பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த காண்டாக்ட்டு கீழேயும் போகாது, அதே இடத்துல தான் இருக்கும், மேலேயே உங்களுக்கு டாப்பில் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா மேலே தான் இருக்கும், எங்கேயெல்லாம் போகாது. அதாவது நியூ மெசேஜஸ்னால் போயிடும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் போகாது. நீங்கள் மெசேஜ் பண்ணோன்னா அவங்களுக்கு பண்ணிக்கலாம், வேண்டான்னா மறுபடியும் அன்பின் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இன்னும் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணலான்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நிறையா டெக்னியூஸ் இல்லைனா ஆப்பை பற்றி அப்டேட்டு எதுனாலுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அஞ்சாவது டிப்ஸு, நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கண்டிப்பாக இருப்போம். நீங்கள் எத்தனை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன். ஓகே, என்னது வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து குரூப்பில் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது வந்து எனக்கு கேலரிலலாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம், எனக்கு வந்து நான் அந்த சேட்ஸில் போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கிறேன், நான் வந்து ரொம்பலாம் பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு கேலரியில் அது வேண்டாம், நான் வாட்ஸ்அப்பில் சேட்ஸில் போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான வழி தான். என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப்பில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் எஸ் ஆர் நோ டிஃபால்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதில் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகாது, லைக் சேட்ஸ்லேயே தான் இருக்கும். நீங்கள் சேட்ஸை போய் பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுனாலுமே பார்த்துக்கலாம்.
இதனால ஒரு ஸ்டோரேஜ் கூட கொஞ்சம் மிச்சப்படிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. வாட்ஸ்அப்னால தான்ப்பா நெட்டு போதாது, எதுக்கு தான் போதுனே தெரியாது. நான் பேசுகிற ஒரு ரெண்டு பேருக்கு தான் மெசேஜ் பண்ணுவேன், ஆனால் எதுக்கு தான் போதுன்னு தெரியாது. ஆமாங்க, வாட்ஸ்அப்பில் அதாவது இது 6வது டிப்ஸு, நோட் பண்ணிக்குவோங்க. வாட்ஸ்அப்பில் நெட்டு நிறையா போகுது, ஆனால் அது எதுக்கு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு போகுதுன்னு தெரிஞ்சாவது நான் அதுலேருந்து கொஞ்சம் நீக்கிக்கிடுவேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா தனியாக ஒரு ஆப் வெப்சைட்லாம் வேண்டாம், வாட்ஸ்அப்புக்குள்ளே இம்பில்டாக இருக்குது. என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா நெட்ஒர்க் யூசேஜ் அப்படிங்கிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோ நெட் எடுத்திருக்கு, மெசேஜுக்கு எவ்வளோ நெட் எடுத்திருக்கு அப்படி தனித்தனியாக இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டஸ்க்கு தான் நிறையா நெட் போயிருக்கா, அப்போன் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடாது, ஐ மீன் ரொம்பலாம் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பார்த்துக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். 7வது டிப்ஸு, என்னடா இது பெண்ணெல்லாம் தூக்கி போட்டு பிடிக்கிறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களை மெசேஜ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம வந்து அவங்களை அப்படியே மறந்துடுவோம். ஸோ நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு கொஸ்டின் அப்படியே மறந்துடுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சைலண்ட் உள்ள ஆப்ஷன்ஸில் மார்க்கஸ் அன்ரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேட் வந்த மாதிரி அதில் காட்டும், ஆனால் அதில் வெறுமனே ஒரு டாட்டு மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்புறம்னாலும் அவங்கள்ட்ட எப்போனாலுமே நீங்கள் பேசிக்கலாம். அதில் மார்க்கில் தான் இருக்கும், அது மார்க்னே காட்டிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பேசணுன்னா உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக அப்புறம் கூட பேசிக்கலாம். தீபாவளி போனஸ் நம்ம சேனலில் இருக்குடா. அதாவது என்னென்னா போனஸான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஓகேவா? என்ன அப்படின்னா நிறையா பேர் இப்போ தீபாவளியாக இருக்கலாம், இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் டே, கிறிஸ்மஸ், நியூ இயர், என்ன ஒரு ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், வாட்ஸ்அப்லேயே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இமோஜி சிம்பிள், கீபோர்டில் இமோஜி சிம்பிள் கொடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்டிக்கர், சாரி வந்து பார்த்திங்கன்னா ஜிஐஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளது வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், தீபாவளினா தீபாவளின்னு சர்ச் பண்ணுங்கள், ஹாப்பி தீபாவளி. அதே மாதிரி நிறையா ஜிஐஎஃப் வரும். ஸோ நிறையா இது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நியூவாக கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் வைக்கலாம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை ஸ்டேட்டஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதை போனஸ் டிப்ஸாக வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த வீடியோ அவ்வளோதான். வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 1 அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக நம்மளோட இந்த வாட்ஸ்அப் சீரியஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டீங்கிறத நம்புகிறேன். நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. இந்த பற்றி இது அதாவது இந்த வீடியோ பற்றி இல்லை நம்ம சேனலை பற்றி எந்த கருத்துக்கள் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்மளோட விலாகிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டு வீடியோ போட்டிருக்குமே ரெண்டுமே நல்லாயிருக்கும். இனிமேல் அதில் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த வீடியோவில் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனில் ஆளுங்களை கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.